கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு இருக்கிறார். உலகின் சார்புடைய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதங்கள் என் புத்தகம் 106 சங்கீதத்தில் 43 வசனம் வாசிக்கலாமா? அநேகதரும் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், வேத வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கிற அநேக தரம் அவர்களை விடுவித்தார். யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களை. இன்றைக்கு நாம கூட அப்படித்தான் நிறைய முறை ஆண்டவராலும் விடுவிக்கப்படுகிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 40 அவங்க 400 அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது அவங்களுக்கு பெருசாக தெரியலையா? ஒரு செங்கல் அறுப்பதும், அந்த அடிமையாக வேலை வாங்குவதில் அவங்க சிக்கிக்கொள்வதும், அடி வாங்குவதும், உணவு இல்லாததும், பசி பட்டினி, இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலைங்க. கர்த்தர் காணானுக்கு வெளியே அழைச்சிட்டு போகிறாரு. அழகாக அவங்க ட்ராவல் பண்ணி போகும்பொழுதே நிறைய முறுமுறுப்பு, நிறைய குறைகள், நிறைய காரியங்களை அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க. ஒரு முறை ரெண்டு முறை அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுல அநேக தர மாமே நிலை நோய். அன்றைக்கு கூட நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல் அநேக தரம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் திரும்ப அதே பாவத்தை செய்யும்படி நான் நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் என்னுடைய பாவம் சரீரம் கிரியை செய்த என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அதை ஜெயிக்க தான் கர்த்தர் சிலுவையை நமக்கு தந்தார். ஆமேன். இதை ஜெயிக்க முடியாதெல்லாம் கிடையாது. பாவத்தை ஜெயிக்க முடியாது, நம்மளால மீறுதல ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் இல்லவே இல்லை. அதை ஜெயிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அதை செய்து காண்பித்து முடித்து விட்டு தான் போயிருக்கிறார். அவர் உலகத்தில் வாழும்பொழுது 100% மனுஷனாகவே வாழ்ந்தார். அவருக்கும் வழி, வேதனை, கண்ணீர், உபத்திரம் எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் அவர் எப்படி இருந்தாருங்க? பாவமே செய்யாத சுத்த கண்ணனாக வாழ்ந்தார். ஆமீன். எங்கள் நீங்களும் நானும் கூட நிறைய முறை என்ன செய்கிறோம்? மன்னிப்பு கேட்டு திரும்ப 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 ஆண்டவர் சமூகத்துக்கு வரும். ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஒரு முறையா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை, என் வாழ்க்கையில் எத்தனை முறை? ஒரு முறையா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு நம்ம கேட்டது ஒரு முறையா அநேக தரும். ஆமீன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கூட செலக்டவங்க இல்லை. அங்கேருந்து வரும்போது ரொம்ப ஜாலியாக பிறப்பிட்டதாக வராங்க, வரும்போது ரொம்ப ஜாலியாக வராங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து அடிமைத்தனை வாழ்க்கைப்பா, எப்படி வெள்ளடிச்சா தான் சாப்பாடு, என்னை என் இஷ்டத்துக்கு என்னால் தூங்க முடியாது, என் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் சுதந்திரமாக வாழப்போகிறேன். எப்போ வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் நான் வேலை பார்க்கலாம், இப்படி சுதந்திரமான என் தேவனை நான் ஆராதிக்கலாம். இது எல்லாத்த விட மெயின் அவங்களுக்கு என்ன, என் தேவனை விடுதலையோடு கூட ஆராதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க ரொம்ப ஜாலியாக வெளியில் வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே செங்கடல் முன்னாடி வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அங்கே கல்லறை இல்லைன்னு நினச்சா இங்கே கொண்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டாங்க இல்லைங்களா? ஆனாலும் கூட கர்த்தர் பாருங்க, அதெல்லாம் ஒரு பொருட்டாயினாமல் செங்கடலையே அழகாக பிளந்து அப்படியே தண்ணீர் இல்லாத தரையிலே நடக்க பண்ணி அக்கறைக்கு கொண்டு போனார். அவருடைய சத்துருக்களையோ ஜலத்தினால் அழைத்து போட்டார். அவங்க கண்ணால் பார்த்தாங்க, எவ்வளோ பெரிய பயம் வந்திருக்கணும் இல்லை. நம்மளுடைய தேவன் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறார், நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள விட மாட்டேங்கிறார். நம்மளை அவ்வளவு பாதுகாக்கிறார், பாம்பேட் பண்ணுறார், அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறார். இது எவ்வளவு பெரிய நன்றி உணர்வு கொடுக்கணும் இல்லை. ஆனால் அவங்க கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டாங்க, கொஞ்சம் செகண்டில் மறந்துடுறாங்க. செகண்டில் சாப்பாடு இல்லை, அழகிறாங்க. இறைச்சி இல்லையா, அது ஒரு சாப்பிட்றதுக்கு மட்டன் சிக்கன் இல்லை, அதுக்காக அழகிறாங்க. தண்ணி இல்லை, இதுக்கு அழகிறாங்க. சண்டை போட்டுக்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. நீ தான் பெரியவனா, உன்னோடு தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா அப்படின்னு தூப கலசத்தை தூக்கிட்டு வந்தால் மோசை முன்னாடி நிற்கிறாங்க. ஆமையே, இந்த வனாந்தரத்தில் எவ்வளவுங்க, எவ்வளவு இல்லை? ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, அநேக தரம். ஆமே நல்லே லூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அநேக தரம் நீ பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறார். ஆமே, அநேக தரம் மன்னிச்சிட்டார், மன்னிச்சுட்டே இருக்கிறார், மன்னிச்சுட்டே இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நீங்க கல்வாரி சிலுவையின் அடியிலே வரும் வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அதுதான் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். சர்ச் தெரிஞ்சிருச்சு, பைபிள் தெரிஞ்சிருச்சு, ஓகே. ஆனா அந்த தியாகம் இன்னும் எனக்கு தெரியாது. சிலுவையினுடைய அந்த அடிவாரம் எனக்கு புரியாது. அந்த வழிகள் என்னால் இன்னும் உணர முடியலன்னா அதுவரை உங்களுக்கு நிறைய மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையினுடைய அடிவாரத்துக்கு வாங்க. அவர் சிந்தின இரத்தத்தினுடைய உடன்படிக்கை இரத்தத்தின் அடிவாரத்துக்கு வாங்க.
அவர் ஈன சுரத்திலே சிலுவையில் பேசின சத்தத்தை கேட்கிற இருதயமுடையவர்களாய் மாறுங்க. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? அக்கிரமம் செய்ய முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? மீறுதலாய் நடக்க முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? மறுதளிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அநேக தரம் அவர்களை விடுவித்தார். உங்களையும் என்னையும் அநேக தரம் விடுவித்திருக்கிறார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி. எதனால் கழகம் பண்ணுறாங்க? யோசனைங்க சொல்லுவாங்க. சும்மா இருந்தாலே நிறைய பிரச்சனை தான். நல்லா ஓடுறவங்களை பாருங்களேன், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, அவங்க பயங்கர பிஸியில் இருக்கிறவங்கள பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. புறங்குறுகிற வார்த்தையோ இல்லை அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறதோ அவங்களுக்கு வராது, வரவே வராது. காரணம் என்ன? அவங்க வேலையே அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். உலகத்தானே ஒரு பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க, உங்களை இப்படியே இப்போ தூஷித்தாங்க, கண்ணு முன்னாடி இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூஷித்தாங்க, ஆனால் நீங்கள் உடனே மறந்துட்டீங்களே, எப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அவன் ஒரு இடத்துல இருக்கான், அங்கே சம்பளம் வாங்குறான், அந்த இடத்துக்கு தக்கதாக அங்கே தன்னுடைய மூளையை மாற்றிக்கிறான், அதனால என்னை தூஷிக்கிறான், அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப கேஷுவலாக ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதர் பேசியிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தார்களே அப்படி யோசிக்கும் பொழுது கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஏன் அப்படி யோசிக்கிறதுல? மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்குது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்ம சும்மா இருக்கிறோங்க. சும்மா இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம், அதனால பாவங்கள் வருது. சும்மாவே இல்லை, நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, நீங்கள் பிஸியாக ஊழியம் செய்கிறீங்க, பிஸியாக வேலை பார்க்குறீங்க, பிஸியாக வீட்டில் உங்களுக்கான காரியங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படிங்க ஃப்ரீயாக இருக்கிறீங்க? ஃப்ரீயாக இருந்தால் இப்படி தான் நிறைய விஷயங்களை யோசிக்க தோணும் இல்லைங்களா? அவங்க கல் அறுத்தாங்க, செங்கல் சுட்டாங்க, அப்புறம் அந்த வைக்கோல்களை பிறக்கிட்டு வந்தாங்க, அதனால் பயங்கர பிஸியாக இருந்தாங்க, யாரும் யாரோட பேச முடியல, கணவன் மனைவியோட பேச முடியல, இப்படின்னு நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்து. அப்போல்லாம் அவங்களுக்கு கலகலாம் வரவே இல்லை. 400 வருஷம் அடிமை தன வாழ்க்கை தானே, அங்கே எங்கேயாவது கழகம் பண்ணிக்கிட்டாங்களா? அங்கே எங்கேயே கழகம் பண்ணி தேவனை வந்து படிச்சு பார்த்தாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க பிஸி, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, உடனே ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வந்து அடிச்சு ஓடு அப்படின்னு விரட்டி விடுவான். அதனால் அவங்களால பேசக்கூட நேரம் இல்லை. அப்படியே கொஞ்சம் பேச டைம் கொடுத்த உடனே தான் பாருவோன்னு சொல்கிறான் பாருங்க. ஓ, உங்களுக்கு டைம் இருந்ததுனால தானே இவ்வளோ ரொம்ப நீங்கள் லத்தச்சிக்காக இருக்கிறீங்க, ஓடுங்க, நீங்கள் இனிமேச்சு அந்த வைக்கோலை நீ கொடுக்காது, போய் எங்கேத்தாலும் பிறக்கிட்டு வந்து நீ சுட்டு கொடு, ஆனால் அதே கணக்கின் பிரகாரம் சுடு அப்படின்னு சொல்லிட்டான் இல்லைங்களா? அப்போ அந்த கொஞ்சம் டைம் கூட அவன் வந்து என்ன பண்ணிட்டான், கெடுபடியே பிடிச்சிட்டான். இன்னைக்கு நமக்கு நிறைய டைம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பைபிள் வாசிக்கலாம், செபிக்கலாம், நல்ல பாடல்களை எழுதலாம், நல்லா ஆராதிக்கலாம், இல்லை நிறைய நீங்களும் கூட குட்டி குட்டியாக செய்தி கொடுக்கலாம், நிறைய விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் செய்ய மறந்துடும். நமக்கு தேவையானவற்றை விட்டு விட்டு தேவையில்லாதது நிறைய தலையில தூக்கி வச்சுட்டு யோசிச்சு யோசிச்சு இன்னும் சில பேர் யோசிச்சு மரணப்படுக்கைக்கே போயிடுவாங்களே. தெரியுங்களா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதை யோசிச்சு 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 மன நோவாகி மரணம் வரை போயிருப்பாங்க, மரணப்படுக்கை வரை போயிருப்பாங்க. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமேன். அவங்க பேச்செல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இங்கே என்ன வயசானாலும், என்ன வியாதியில் இருந்தாலும், என்ன படுக்கையில் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. யார் என்ன சொன்னாலும், உங்கள் சொந்த பிள்ளைகளோ இல்லை அந்நிய பிள்ளைகளோ யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் காற்றோடு விட்டுருங்க. கர்த்தருடைய கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கீங்க, என் உபத்திரவத்தை எடுத்து போடுங்க, நான் நல்லா சூப்பரா நான் டெலிவரி நான் என்ன விடுதலை பெற்றுக்கொள்வேன், டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்வேன், அதனால உங்களுக்கு நான் நல்ல விடுதலையான வார்த்தைகளை பேச என்ன கற்றுக்கொடுங்க, கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை தருவார். தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனாலதான் என்ன செஞ்சிடறாங்க, சிறுமைப்படுத்தப்படுறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை சின்னதாகவே இருக்குது, வளரவே இல்லை. ஏன் பிஸ்னஸ் வளரலை, ஏன் திருச்சபை வளரலை அப்படின்னா நம்ம யோசனை தாங்க காரியம். நம்ம யோசனையில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆமேன். ஏதோ ஒரு கருத்திற்கு பிரியமற்ற காரியம் என் யோசனையில் இருக்குது. யாரை குறித்தோ ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு என் சிந்தையில் இருக்கிறது, என் யோசனையில் இருக்குது. யாரை குறித்தோ ஒரு தவறான அபிப்பிராயம் என் யோசனையில் இருக்குது. அதனால தான் நாம சிறுமைப்படுத்தப்படுகிறோம். இதை யோசனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்த ஆண்டு விட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இனி ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டேன்,
நான் சௌக்கியமாக இருக்கணும், நான் நல்லா பெருமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கணும், நான் கனப்படுத்தப்படுகிற இடத்துல இருக்கணும்னா என் சிந்தை சரியாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறனால நல்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாமா? செபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வாக்கு தத்துவத்திற்காய் நாங்கள் ஸ்தோத்திரம். இது வாக்கு தத்துவம் தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் என்று யாரெல்லாம் படுக்கையில் கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்காங்களோ, அப்பா குடும்பத்தில் அழுதுட்டு இருக்காங்களோ, ஊழியத்தில் அழுதுட்டு இருக்காங்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அவர்களை விடுவித்து அவர்களை பெரிய ஆளாக மாற்றுங்க ஆண்டவரே. அவர்களை சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுங்கப்பா. அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரே கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. அதற்காக நன்றி. உங்கள் சிந்தையை மாற்றுங்க, உங்கள் நடவடிக்கையை பேச்சுக்களை மாற்றுங்க, உமோடு கூட இருக்கிற கிருவையை தாங்க. அதற்காக கோடி சுமத்துறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.